ஈஸியான ரூல்ஸ் தான். ஒரு விரு அதாவது வெர்பினுடைய கடைசி எழுத்து, ஒரு வெர்பினுடைய கடைசி எழுத்தானது, ஒரு வெர்பினுடைய கடைசி எழுத்து, ஒரு வெர்பினுடைய கடைசி எழுத்து வயில் முடிந்து, ஒரு வெர்பினுடைய கடைசி எழுத்து வயில் முடிந்து அதற்கு முன் கான்சோனன்ட் வந்தால், அதற்கு முன் கான்சோனன்ட் மெய்யெழுத்து வந்தால் ஒய்யை எடுத்துவிட்டு ஐஇஎஸ் ஐஇஎஸ் சேர்க்கவும். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு வெர்பினுடைய கடைசி எழுத்து ஒய்யில் முடிந்து அந்த ஒய்க்கு முன்னாடி ஒரு வவல்ஸ், சரி சார், கான்சோனன்ட்டு கான்சனன்ட் தான் மெய் எழுத்து. மெய் எழுத்துனா என்ன, ஐந்து வவல்ஸ் ஏஇஐஓயு ஏஇஐஓயு, அதை தவிர ரிமைனிங் 21 லெட்டர்ஸ், மீதி 21 லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கான்சனன்ட், அதுதான் மெய் எழுத்து. அந்த மெய் எழுத்தில் ஏதாவது வந்தால் அந்த ஒய்க்கு முன்னாடி அந்த ஒய்யே எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்க்கவும் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? நான் படிக்கிறேன்ன்றது இங்கிலீஷ் என்ன சொல்லுங்கள், நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன் சார், நான் பார்த்தியா தப்பு பண்ணுறேன் பார்த்தியா, ஐ ஸ்டடி இன் 10th ஸ்டாண்டர்டு, நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஐ நான் தான் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ 10ஆம் வகுப்பு படிக்கிறத யாராவது பார்க்குறாங்களா, நீங்கள் யாராவது உங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாங்களா நீங்கள் படிக்கிறத? ஏன் சார், அந்த ஆக்ஷன் இஸ் கோயிங் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங், அந்த நேரத்தில் நடக்கிறது கண்டினியூஷாக நம்ம பேசுகிறது. ஐ ஸ்டடி, சரி, நான் வந்து ஐ எம் ரீடிங் 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாமா, ஐ ரீட் 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாமா சார், சொல்லக்கூடாது. ரீடுன்றது நம்ம வாயில் புத்தகத்தை படிக்கிறது, ஸ்டடின்றது ஒரு வகுப்பில் படிக்கிறது. இப்போ ஐ ஸ்டடி, யூ ஸ்டடி, தே ஸ்டடி, வி ஸ்டடி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவள் 9ஆம் வகுப்பு படிக்கிறாள் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, ஹீ ஷீட்டில் வருது அவள், சொல்லுங்க, ஷீ ஸ்டடீஸ், ஒயில் முடிஞ்சு ஒய்க்கு முடிஞ்சுன்னா அது கான்சன்ட் இருக்குது. ஸ்டடிக்கு பார்த்தா டி இருக்குல்ல, ஒய்க்கு முன்னாடி டி இருக்குல்ல, அப்போ டி இருக்கு கான்சன்ட் வந்ததில் ஒய் எடுத்துகிட்டு தான் பண்ணோம், ஐஎஸ் இருக்கணும். ஆமாம், வந்து ஒரு ஒரு அது சாப்பிடுகிறது, ஈட் ஈட்ஸு, அது என்ன, ஒரு குரங்காக இருக்கலாம், ஒரு பாம்பாக இருக்கலாம், ஒரு நாயாக இருக்கலாம், அதுக்கு இட்டு யூஸ் பண்ணும். அது சாப்பிடுகிறது அதுன்னு சொன்னால் அது அனிமல்ஸ் தான் குறிக்கும். ஒரு ஒரு பெண்ணை போய்ட்டு அது சாப்பிடுதுன்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு ஷீ ஈட்ஸ்ன்னு சொல்லணும். இப்படி தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க, அது சாப்பிடு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுன்றது இட்டு அனிமல்ஸ் தானே யூஸ் பண்ணணும், அதை ஒரு பர்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஷீ ஈட்ஸ்ன்னு சொல்லணும், இட் ஈட்ஸு, எ டாக் ஈட்ஸு, எ கேட் ஈட்ஸு அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ இட்டு டஸ் இட்டு, அதாவது அது சாப்பிடுகிறதா, டஸ் இட் இட் ஈட்ஸு. அப்போ என்ன பண்ணால், இட் ஈட்ஸுக்கு பக்கத்தில் நம்ம எப்படி பிரிக்க முடியும், இட்டு வந்து முன்னாடி டஸ்ஸு போடு, டஸ் இட் ஈட்ஸ், சாரி டஸ் இட் ஈட், இந்த ஒரு நிமிஷம்